वेलकम बैक टू माय चैनल इनकी वह संडे रुटीन ब्लॉग वह शेयर पड़पे टाइम वो लवन ओ क्लॉक आगे ना टिफन सापे कुकिंग वे पाद सदम वाची रसम आनी चिकन ये वीटल ऐसा करण पत्र केकानुटे मोस्टली अदा वांगे चिकन वो ना कुछ डिफ्रंटा पड़े नम एमें धनिया तू मंजू तू अब पड़े मेतडा अद वो टमाटो केचप अंड सोया सॉस ऐड पड़ी पड़े मारे और वीडियो ना पाते टेम्प्टिंग पाकोदे धनिया तूल मंजल तूल तनि मिगाई तूल अब काश्मीरी पउडर अब इतकूड गरम मसाला अब सोप पउडर फीन पउडर अद्वे मिक्स पड़ी कड़ी पाद अल्वे दाँ वह टमाटो केचप अंड सोया सॉस अब पेपर पउडर को पड़ेबूद टेम्प्टिंग सो इनके ना पड़े पाद आगे ओके अब पाती वेनस्डे वेनस्डे कॉटल एक्साम स्टार्ट पड़ा सत्य में रोम टेंशन रोम टेंशन ऐसा फीवर भयंकर वह तरण के वह फीवर सुल्ड रोम पैक पिटिक मारे अब मारिया कुछ नार्मल कॉटल एक्साम वे वेनस्डे इधर तीर्था वे वो भयमा करक्ट एक्साम टाइम वन पा क्लास एल्टे वह अंकूट वीटल सुनिया अना न्यूस पाती भयंकर किप्सुकता भयंकर एफक्ट आगे रोम भयम एक्साम टाइम इवलोद कष्टपुटे पड़ी वे नो एनीवे हेल्थ इज इंपार्ट हेल्थ मुख्यमंत्री अदक पाक सर ओके वाँ वे कोल पल इत वो नानूम तरण तीर्थ वो ईवनिंग वो को पकड़ और स्ट्रीट तलना अम्मन कोविल बट एल सामी अंतमी अंगे वो अड़े वह पाती पकड़िया आक्चुअली ना अर्चना पड़नों पोने अगे अर अर्चने तट अब डवटा ना पर्स तौर पाता पर्स पर्स पैसा इला वे पर्सा ना वे वेलें असिंगा पे ना पर्स माती एटे अर्चना तट पाती हंड्रेड रुपीसुगेट मुपद रूपा வேணாக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பசங்களை கூட்டி திருப்பி வரணும்ல நடந்து அதனால சொல்லி சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண முடியல அங்கே வந்து கந்த சஷ்டி கவசம் இருந்தது ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து கந்த சஷ்டி கவசம் வாங்கணும் 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 நினச்சிட்டு இருந்தேன் இந்த அங்கே வச்சுட்டு நாங்கள் 15 ரூபா அது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு இது ரொட்டி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அதனால் நேற்று வந்து அந்த கோலுக்கு போகும்போது நாங்கள் வாங்கினோம் இனிமேல் வீக்லி வீக்லி தருண் தீதாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் எதுவும் இருக்குது ரொம்ப நாளாக போகணும் பக்கத்தில் தான் ஒரு நேராக எங்கள் வீட்டில் நேராக நடந்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி அப்படி நேராக போனால் அம்மன் கோவில் இங்கேயே இருக்குது விநாயகர் கோவில் இருக்குது ஸோ நேற்று பிரதோஷம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதோ படிக்கணும்னு ஒரு ஃபீலிங் மைண்டு மைண்டோட ரிலாக்ஸேஷனுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இது வாங்கி வாங்கி வந்தோடனே தீர்த்தா தான் வச்சு நடந்துகிட்டே இருந்தா அவள் ஏதோ விளையாட்டு பொருள் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு இருந்தா அப்புறம் அவங்க அவளுக்கு தெரியாமல் வாங்கி எடுத்தேன் நான் வாங்கும்போது அவள் இருந்தா இல்லை அவள் பார்த்துட்டான் இல்லாத டைம்ல வாங்கினா தெரியாத அவளுக்கு பார்த்ததுனால தான் ஸோ நீங்களும் படிப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க கந்த சஷ்டி கவசம் எக்ஸாம் வந்து வரப்போது இல்லையா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் கூட சொல்லலாம் எனக்கு வந்து இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஆயிடுச்சு இல்லையா ப்ளூ பிரிண்ட் அதில் தான் போடுவாங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ் எல்லாமே இங்கிலீஷ் வந்து ரிவிஷன் வந்து தனியாக வந்து நான் ஒரு நோட்டை பெரிய ஒரு நோட்டு வாங்கி அதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது கேப் எது எதுன்ட்டு அதே மாதிரி தமிழுக்கு அப்புறமே அப்புறமா வந்து ஹிந்திக்கு இபிஎஸ் அப்புறம் ஜிகே ஜிகே ஃபுல் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ அது எல்லாமே அது அப்புறம் ஹிந்தி ஹிந்திலாம் ஈஸி தான் இபிஎஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோரல் சயின்ஸ் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அது சார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலி இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சேன்னா அப்பப்போ எந்தெந்த நோட்டு இப்போ நம்மளாம் வந்து ரெஃபர் பண்ணி சின்ன குழந்தைங்க இல்லையா ஒரு 5th 6th பசங்கன்னா அவங்களுக்கு அவங்களே படிச்சுப்பாங்க இவங்களுக்கு அது தெரியல அதனால் நம்ம தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் ஸோ அதனால் இதெல்லாமே தான் இதுதான் வரும் அந்த மாதிரி தான் அதெல்லாமே வேறு எதுவுமே வராது இதில் கேட்குறது தான் வரும் ஸோ வந்து நல்லா தீர்த்த படிச்சுட்டா தருண் நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தான் அதனால் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி நோட்டில் தான் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேலும் இதே தான் கோட்டலி முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி நோட் பண்ணி வச்சோன்னா ஆஃபர்லி கொஞ்சம் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்க பேர் ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டுருக்காங்க தீர்த்தா புக் எடுத்துடுவா தீர்த்தா தா
தருணி தருணி அப்னோட எடுத்துட்டு வா போ. தருணை கூப்பிட்டாதாங்க வரவே மாட்டேங்கிறான். தீர்த்தா வந்து அவளா வந்து எல்லாமே எழுதி இருப்பான். தருண் அப்படி கிடையாது, விளையாட்டு புத்தியிலே இருக்கான். தீ தருணம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு படிக்க வைக்கிறது. தீர்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டா, எல்லாமே தெரியும் அவளுக்கு மேக்ஸிமம். தருண் தான் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் எழுத வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூகேஜியில் இருக்கும்போது இருந்த பேலன்ஸ் நோட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் ரஃப் ரஃப் நோட்டாக எழுது. தருண் புக்கு தூக்கி போடாத தருண். இப்போ வந்து கொஞ்ச நேரம் தருணை வந்து எழுத வச்சுட்டு நான் உலகம் கண்டினியூ பண்ணுறேன். கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நான் அந்த சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த உலகம் வந்து நான் ஷேர் அந்த குக்கிங் இது நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்லாம் முடித்ததுக்கப்புறமா பார்த்து பார்த்தீங்கன்னா தருண் தீதாக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மோரல் சயின்ஸ் சார்ட் ப்ரிப்பேரிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது 5 டாபிக்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒன்று பண்ணுற மாதிரி. ஸோ வந்து இப்போ நாங்கள் ஒன்று ரெடி, அதான் ரெண்டுமே ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சார்ட்டு. அது வந்து ஷா இது வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்தது. அந்த கடையிலேருந்து நாங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி தான் நாங்கள் முதல்ல வாங்கினோம். பட் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ஆகுமான்னு தெரியல. அதனால் வந்து இந்த சிஸ்டமில் போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி முன்னாடியெல்லாம் ஆக்டிவிட்டியில் வந்து நாங்கள் அந்தளவுக்கு இது பண்ணதில்லை, ஏன்னா அது ஜஸ்ட் இது வந்து மார்க் இதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து இது எந்தளவுக்கு பெட்டராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெட்டராக பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மோரல் சயின்ஸில் வந்து பங்க்சுவாலிட்டி எடுத்திருக்கோம், இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு தீத்தாக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் எடுத்திருக்கோம், அந்த மாதிரி அதில் இன்னும் கொஞ்சம் பிக்சர் ஒட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து பங்க்சுவாலிட்டி நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த லைன்ஸும் சொல்லி கொடுக்கணும், அது சொல்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இந்த முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு வந்து தருணுக்கு தீர்த்தாக்கு வந்துட்டு என்ன டாபிக் எடுத்து அப்படிலாம் இல்லை, ரெண்டு டாபிக் ரெடி பண்ணிட்டு யாராவதுக்கு ஒருத்தருக்கு அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி எடுத்தோம். வேர்ட்ஸ் கூட நல்லா இருந்தது, ஷோ ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ் டு அவர் செல்ஸ் டு ஆல் ப்ராப்பர்ட்டி டு த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணோம் தீர்த்தாக்கு. அப்புறமா வந்து தருணுக்கு வந்துட்டு இந்த பங்க்சுவாலிட்டி மாதிரி எடுத்தோம் டாபிக். இது கூட வந்து இதில் ப்ரிண்ட் அவுட் எடுத்தது தாங்க, இது கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்தது தான். எப்படி இருக்க போது எப்படி மார்க் வரப்போகுதுன்னு தெரியல. இதுதான் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இது மற்றபடி இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இப்போ எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு, ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகணும். பட்டு லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக் தருண்டி தான் மாட்டிப்பாங்க, லஞ்ச் பேக் தான் நான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு போனோம் பார்க்கலாம் எப்படின்ட்டு. சாதம் வந்து அடுப்பில் ஆகிட்டுருக்கு, கொதிக்கலை, கொதிச்சுட்டு ஸ்லோ பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக எப்படி தாங்க, கொதிச்சுட்டு ஸ்லோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சேன்னா கரெக்டாக 35 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் அப்புறம் வந்து பார்க்கவே மாட்டேன், எப்போச்சும் வந்து இந்த மூடி கீழே விடுவில்ல, அப்போ மட்டும் எடுத்து வைப்பேன். அதுவும் கரெக்டாக இருக்கும் ஹாஃப் அன் அவரில். நான் சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் ஃப்ரை பண்ணேன்ட்டு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையா நல்லா இருந்துச்சு, ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதாவது எல்லாமே அதே தான், கொஞ்சம் அந்த மெத்தட் கொஞ்சம் மாறுறது. கடைசியில் சோயா சாஸும் டொமேட்டோ கச்சப் ஆட் பண்ணுறது அவ்வளோதான். அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸம் இன்னைக்கு அப்புறம் மோர் குழம்பு கொஞ்சம் பேலன்ஸாக என் ஹஸ்பண்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இப்படி தாங்க எங்களுடைய சண்டே. மெயினாக வந்து இன்றைக்கி சண்டேனே இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருந்தது. அந்த இது ரெடி பண்ணுறது, பசங்களை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி. ஏன்னா வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செட்டிங்காக இருக்குது. இப்போ வந்து வெனஸ்டே வந்து எக்ஸாம் இருக்கும், அதனால் வந்து லீவ் முன்னாடி வர்றது இந்த சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான். இந்த சாட்டர்டே சண்டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன் அவங்களை படிக்க வைக்கிறது. இன்றைக்கி மெயினாக ஏன்னா இன்றைக்கி லீவ் முடிஞ்சிச்சு, அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் போனால் ஈவினிங் தான் வருவாங்க, டியூஸ்டே ஸ்கூல் போனால் ஈவினிங் தான் வருவாங்க, வெனஸ்டே எக்ஸாம். ஸோ எக்ஸாம் வெனஸ்டே வந்து இங்கிலீஷு அண்ட் தேர்ஸ்டே வந்து மேத் தமிழ், அப்புறம் ஃப்ரைடே வந்து மேக்ஸ். இந்த மேக்ஸ் ஈஸி, அந்த தமிழும் இங்கிலீஷும் தான் இன்றைக்கும் நேற்றும் வந்து நான் மெயினாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு வர எக்ஸாமில் வந்து டஃப்பாக இருக்கிறது இவிஎஸ் ஜிகேம், அது வந்து சாட்டர்டே சண்டே லீவ் வரும் இல்லையா, இந்த மாதிரி அதில் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அன்றைக்கே வந்து எப்போ லீவ் இருக்கோ அப்போ அந்த முன்னாடி என்ன எக்ஸாம் வருதோ அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஈஸியாக இருக்கும். இந்த மோரல் சயின்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் என் ஹஸ்பண்ட்ஸ் ஈஸியாக பண்ணிட்டாங்க.
சண்டே மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட ஒரு ப்ரிப்ரேஷன் தான் போட்டுருந்துச்சு. எங்களோட இந்த வ்ளாக் எனக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நீங்கள் எப்படி உங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் பசங்க அதாவது சின்ன பசங்க தான் ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். எல்டர்ஸாக இருந்தவங்க அவங்களும் அவங்களே படிச்சுப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி தேர்ட் கூட ஓகே, செகண்ட் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதான் எனக்கு இப்போ டென்ஷனாக இருக்கு. ஏன்னா ஃபீவராக இப்போ பார்த்தீங்கன்னே ஹஸ்பண்டுக்கு எனக்கு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அப்புறம் வந்து எனக்கு வந்தது. இன்னைக்கு பிரதர் லோக் வந்திருக்குங்க ஃபீவர். எனக்கு என்ன பயம்னா தீர்த்துக்கு எக்ஸாம் டைமில் வந்துருமோ, என்னோட பெரிய ஒரு ஹோப் அவ்வளோதான். எல்லாம் படித்து வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கருவிலே வரக்கூடாது, குவார்ட்டர்ல எக்ஸாம் முடிஞ்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அந்த ஒரு ஃபஸ்ட்டு டேர்மோடைய ஒரு எஃபோர்ட் வந்து அந்த குவார்ட்டர்ல எக்ஸாமில் தான் அவுட் புட் வரும் இல்லையா. முதல்ல மிட் டைம்லாம் வந்துச்சு, பட் ரொம்ப பயமாகவே இருக்குது. கருவிலே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. யாருக்கும் எதுவும் ஃபீவரில் வராமல் இருக்கணும், வந்து போக மாட்டேங்கிறதா அது பெரிய தொல்லையாக இருக்குது. ஓகே, இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.